ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி சமையல். நான் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நாலு எக் எடுத்துக்கலாம். இதை மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக தனித்தனி பவுலில் போட்டுக்கலாம். எக் ஒயிட் செப்பரேட் பண்ணும்போது எல்லோ மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக் ஒயிட்னால தான் வந்து உங்களுக்கு கேக் நல்லா ரைஸ் ஆகும். இப்போ பிரித்து எடுத்தாச்சு. இப்போது எல்லோ பவுல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஒரு கப் அளவு சுகர் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கப் சுகர் வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.5 கப் சுகர் பவுடர் கிடைக்கும். நம்ம இதில் டோட்டலாகவே கேக் செய்கிறதுக்கு 1.5 கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் பவுடர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப் பால் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா லைட்டாக கசப்பு டேஸ்ட் வரும் கேக்கில். அதனால் நீங்கள் வந்து கரெக்டான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து கேக்கில் எக்ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ரீசன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வெனிலா எசன்ஸ் அதிகமாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் பவுடர் ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் லெமன் இல்லைனா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எக் ஒயிட் வந்து ஓவர் பீட் ஆகாமல் இருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பீட்டர் மிஷின் இருக்கவங்க அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்டில் பீட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். நான் வந்து ஹேண்டில் தான் பீட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஹேண்டில் பீட் பண்ணும்போது கிடைக்கும். இதுவே நீங்கள் பீட்டர் மிஷினில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளப்பியாக கிடைக்கும். ஃபோம் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட்டில் ஏர் ஃபில் ஆகிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எக் செப்பரேட் பண்ண முடியலன்னா நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் மஞ்சக்கருவோட நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் ஹோல் எக்கையுமே உடச்சி போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் வினிகரோ லெமனோ ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா, நீங்கள் எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கேக் செய்கிறதுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் பேன் வந்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து கடைகளிலே கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான சில்வர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் உள்ளே ஃபுல்லாமே. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ மாவு உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரில் உப்பு இல்லைனா வந்து உங்களுக்கு மணல் ஒரே மாதிரி அளவுக்கு பரப்பி வச்சுக்கோங்க. 1 இன்ச் அளவு போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக் ஒயிட்டை மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே குக்கரில் சால்ட்டு போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாண்டு மாதிரி நான் பிளேட் வச்சுக்கிறேன், நீங்கள் பிளேட் இல்லாமையும் பண்ணலாம். இப்போ பேனை உள்ளே வச்சுக்கலாம், நாலு சைடும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம், வெயிட் போட வேண்டாம். ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டூத் ஸ்டிக் வச்சு மைகோதி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி தொட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மாவு எதுவும் ஒட்டியிருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிருச்சு, நம்ம இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிருச்சு.